அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். வேலூர் மாவட்ட மக்களினுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும், ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னாலும், உங்கள் பேஜில் நீங்கள் போடும்போது அரசு துறை அதிகாரிகளாக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும், கவுன்சிலர்கள் யாராக இருந்தாலும், அதை பார்த்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அவருடைய கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்கின்றீர்கள். அதற்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன் வச்சுருக்கோம். நாங்கள் கேட்கல, அதாவது அதை நேர்கள் ஊருக்கு வந்து வியூவர்ஸ் அதிகம். வெள்ளூரில் ராயல் வெள்ளூருக்கு வந்து வியூவர்ஸ் அதிகம். உங்களை நான் கேட்டுக்கொள்வது, விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றது, விமர்சனங்கள் கொடுங்க. குறிப்பாக என் தொகுதி அணைக்கட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் என்ன சொன்னாலும் கூடிய வரையில் முடிந்த அளவிற்கு நான் செய்து விடுவேன். நீங்கள் ஏதாவது திட்டணும்னு நினச்சின்னா கூட உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு என்கிட்ட திட்டுங்க, இல்லை உங்களுடைய சஜஷனை சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் அதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். ராயல் வெள்ளூர் நேயர்கள் அனைவருக்கும் அழகான வணக்கம். வேலூர் மாவட்ட மக்களுக்கு ராயல் வெள்ளூர் டீம் சார்பாக உங்களை சந்திக்க வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய ஒரு சந்தோஷமான பதிவை தெரிவிச்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக ராயல் வெள்ளூர் அப்படின்னு ஒரு பேஜை உருவாக்கி, வேலூர் மாவட்டம் மற்றும் இல்லாமல் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் சிறப்பாக அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய நிர்வாகத்திற்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், நான் தொடர்ந்து இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். வேலூர் மாவட்ட மக்களினுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும், ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னாலும், உங்கள் பேஜில் நீங்கள் போடும்போது அரசு துறை அதிகாரிகளாக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும், கவுன்சிலர்கள் யாராக இருந்தாலும், அதை பார்த்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அவருடைய கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்கின்றீர்கள். அதற்கு முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள், உங்களுக்கு என்னுடைய வணக்கம். உங்ககிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன் வச்சுருக்கோம். நாங்கள் கேட்கல, அதாவது அதை நேயர்கள் கேட்டிருக்காங்க. அஷ்ரக் அகமதுன்னு சொல்லிட்டு நம்ம பள்ளிக்கொண்டாலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் மேல்நிலை பள்ளியில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில வழக்கல்வி கொண்டு வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அஷ்ரக் அகமத், உங்களுக்கான கேள்வி இப்போ சொல்ல போகிறாங்க. பள்ளிக்கொண்டா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியானது, பள்ளிக்கொண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா பல ஊர்களில் அரசு ஆண்கள் மேலே பள்ளி இருந்துச்சுன்னா இடம் பற்றாக்குறை இருக்கும். ஆனால் பள்ளிக்கொண்டா அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியை பார்க்கின்ற பொழுது சற்றேறக்குறைய 10-12 ஏக்கர் மிக விஸ்தாரமான ஒரு இடம் இருக்கக்கூடிய இடம் அது. நான் பலமுறை அந்த பள்ளிக்கு சென்றிருக்கின்றேன். ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா 180 பேர், 190 பேர் தான் படிக்கக்கூடிய. ஒரு சில பள்ளிகளில் பார்க்கின்ற பொழுது 1000 பேர் அங்கே சேர படிப்பார்கள், 500 பேர் +1 +2 பல பாடப்பிரிவுகளை படிப்பார்கள். அங்கே மாணவர்களுடைய சேர்க்கையானது மிக குறைந்து இருக்கின்ற காரணத்தினால், நான் இது 2வது முறை சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் நான் கேட்டபொழுது வேலு அணைக்கட்டு தொகுதிக்கென்று தனியாக ஒரு அரசு கலைக்கல்லூரியை எனக்கு தந்தார். அந்த அரசு கலைக்கல்லூரியை அந்த பள்ளிக்கொண்டாவில் இருக்கக்கூடிய அந்த மேல்நிலை பள்ளி வளாகத்திலே கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோம். அங்கேயா இல்லை இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கோயில் நிர்வாகத்தில் இடத்தில் கட்டுவதா என்று முடிவு செய்திருக்கின்றோம். நம்முடைய அஷ்ரக் அகமது அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் ஆங்கில வழி கல்வி வேண்டும் என்று. குறிப்பாக கிராமங்கள், பள்ளிக்கொண்டாவும் ஒரு பேரூராட்சியாக இருந்தால் கிராமம்தான். அவருடைய கேள்விக்கு கண்டிப்பாக நான் பதில் சொல்கின்றேன். கண்டிப்பாக அங்கே ஆங்கில வழி கல்வி வருவதற்குண்டான முயற்சி நந்தகுமார் சட்டமன்ற உறுப்பினராக எடுப்பேன். நிச்சயமா இன்னும் சற்று அதை கொஞ்சம் குறுகிய காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்காக அண்ணன் சொன்ன மாதிரி ஆங்கில வழி கல்வி நிச்சயமாக கொண்டு வருவாங்க. அடுத்து கார்த்திக் கமல்னு சொல்லிட்டு ஓட்டியர்களுக்கு ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணியிருக்காப்புல, நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓட்டியரில் இருக்கக்கூடிய சாலை பணிகளை கொஞ்சம் விரைவில் சீரமைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காப்புல. அந்த கார்த்திக் கமல் அந்த நண்பருக்கு என்னுடைய நன்றி. நீங்கள் ஏதோ ஒரு சோசியல் மீடியாவில் யார் தப்பாக எழுதினாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு வேலூர் மாநகரமானது 60 வார்டுகளை கொண்டது. என்னுடைய அணைக்கட்டு தொகுதி உட்பட 60 வார்டுகளை கொண்ட வேலூர் மாநகர் சற்றேறக்குரிய 10 காலமாக பாதாள சாக்கடை திட்டம் துவங்கப்பட்டு வேலைகள் முடிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய நிலையில், பாதாள சாக்கடை திட்டம் துவங்கினால் கூடவே வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கணும்,
இரண்டு மூன்று வேலைகள் துவங்குகின்ற பொழுது அது தொய்வு ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கும் நான் பாகாயத்திற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன், சஞ்சீவபுரத்திற்கு சென்றிருந்தேன். போன 3 மாதத்துக்கு முன்னாடி நான் போய் பார்க்கும்போது ரோடு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் நான் போய் மதியம் போய் நான் பார்க்கும்போது அந்த சாலைகள் தோண்டி போட்டுருந்தாங்க. என்னென்னு கேட்டால் பாதாள சாக்கடை திட்டத்தை கனெக்டட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்க. அந்த சகோதரருக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, பாதாள சாக்கடை திட்டம் விரைந்து முடிக்க வேண்டும் என்று பல கூட்டங்கள் போட்டிருக்கின்றோம். பாதாள சாக்கடை திட்டம் முடிந்த பிறகு சற்றேறக்குறை இன்னொரு 6 மாத காலத்திற்குள் வேலூர் மாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாலைகளுக்கும் டெண்டர் விட்டிருக்கின்றார்கள். ட்ரைனேஜும் டெண்டர் விட்டுருக்காங்க. எல்லா ரோடும் கண்டிப்பாக விரைந்து முடிப்பதற்குண்டான வேலையை நாங்கள் செய்வோம். அடுத்து வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் பிரபாகரன் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காப்புல, பள்ளிக்கொண்டா, வெட்டுவனம், டிசி குப்பம் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இப்போ ஒரு விழிப்புணர்வே என்னன்னு சொன்னால், 3ஆம் கண் இன்றைக்கி போலீஸ் துறைக்கு காவல்துறைக்கு பல விதங்களில் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அக்யூஸ்ட், எந்த ஒரு குற்றச்செயல் நடந்தாலும் முதலில் அவர்கள் கண்டுபிடிப்பது செல்ஃபோனை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இரண்டாவது அவர்களுக்கு மிக உறுதுணையாக இருப்பது என்னவென்று சொன்னால், இந்த சிசிடிவி கேமராக்கள். குற்றம் செய்வர்களும் எங்கேயாவது கேமரா இருக்கான்னு பார்த்துட்டு தான் போய் குற்றம் செய்கிறாங்க. ஆகவே பள்ளிகொண்டாவில் மிகப்பெரிய ஒரு பேருந்து நேர்க்குடையை நான் கட்டி கொடுத்து ஃபேன் லைட்டோடு உட்காந்துருக்காங்க. இப்போது அதுக்குண்டான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அணைக்கட்டு, பள்ளிகொண்டா, ஊசூர், நம்ம பாகாயம், எந்தெந்த பெரிய பெரிய இடத்துல எங்கே மக்கள் அதிகமாக கூடுகின்றார்களோ அங்கே எல்லாம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு அதனுடைய கனெக்ஷனை தருவதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கணும். அந்த தம்பி வேலாயுதம் பிரபாகரன் அவர்களுக்கு உடனடியாக நாங்கள் அந்த சிசிடிவி கேமரா கனெக்ஷனை தந்த பிறகு அவர் எங்களுக்கு நன்றி சொன்னால் போதும். ஆனால் அடுத்து வந்து வேலாயுதம் சொல்லிட்டு ஒருத்தர் அணைக்கட்டிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காப்புல, வரக்கூடியதோ பருவமழை காலம், ஸோ இந்த மழைக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காவாக்கள்லாம் ஆக்கிரமிப்புகள் அகற்றி, ஸோ அதை தூர்வார்னிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஸோ நான் 2வது முறை சட்டமன்ற உறுப்பினர். 2020 பெய்த மழையில் நான் பழைய அரசாங்கத்தை போய் கேட்டேன், ஒரு 15 ஏரி பாலாற்றை சுற்றி இருக்குது, பாலாறு பாசனத்தில் இருக்குது, இந்த ஏரிங்கெல்லாம் ரொப்புங்கன்னு சொன்னேன். அவங்க ரொப்பலை. அங்கே இருக்கக்கூடிய அந்த 13 ஏரிகள் சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியும், எங்களுடைய சொந்த செலவில் 13 ஏரிகளை நிரப்பியவன் இந்த நந்தகுமார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்டா அந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 13 ஏரிகளும் இன்றைக்கும் 30-40% தண்ணி இருக்கும். நண்பர் நல்ல ஆலோசனையை வேலாயுதம் அவர்கள் தந்திருக்கின்றார். ஆக்கிரமிப்பை அகற்றுவது என்பது கொஞ்சம் சிரமம். காரணம், நீர்நிலையில் 40-50 வருஷமாக இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க நீர்நிலையில் அகற்ற வேண்டும் என்று. எங்கெல்லாம் தண்ணீர் செல்வதற்கு தடையாக இருக்கின்றதோ அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழை காலங்களில் அணைக்கட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளையும் நாங்கள் கண்டிப்பாக தமிழக அரசு நிரப்பும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஓட்டையிலிருந்து ரமேஷ்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஓட்டேரி ஏரி தூர்வாரணும், அது மட்டும் இல்லாமல் ஓட்டி இருக்கக்கூடிய பூங்காவை கொஞ்சம் சரி செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காப்புல ரமேஷ்குமார்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு மாத காலத்திற்கு முன்பாக மாண்புமிகு நகர்ப்புறத்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்கள் வேலூருக்கு வந்தாங்க. வேலூருக்கு வரும்போது ஏரிகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மாண்புமிகு அண்ணன் பொதுப்பணி நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஏரிகள் தான் இருக்கும். ஆனால் இந்த ஓட்டேரி ஏரியானது மட்டும் மாநகராட்சிக்கு சொந்தமான ஏரி. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நேருவை நானே கூட்டு போய் 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஓட்டேரி எல்லாம் சுற்றி காட்டி, இப்பொழுதுதான் ஒக்கேனிக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் காவிரி தண்ணி வேலூருக்கு வருது. ஆனால் ஒரு காலத்தில் வேலூருக்கு குடிதண்ணீர் தந்தது இந்த ஓட்டேரி ஏரி மட்டும்தானே. இந்த ஏரியை தூர்வார வேண்டும், நாய்க்கனேரி பகுதியிலிருந்து தண்ணீர் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த வரத்து கால்வாயை கொண்டு வந்து இந்த இடத்தில் தண்ணீர் தர வேண்டும் என்று சொன்னேன். உடனடியாக அண்ணன் மாண்புமிகு நகர்ப்புறத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கமிஷனர் அவர்களை கூப்பிட்டு அதே இடத்துல உடனடியாக டீட்டெயில் எஸ்டிமேட் டிபிஆர் தயார் செய்வதற்கு ரெடி பண்ணுங்கன்னு சொன்னார். போன வாரம் டெண்டர் நடந்துச்சு, எஸ்டிமேட் போடுறதுக்காக விரைவில் ஓட்டி ஏரி தூர்வாடப்படும், யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணாத அளவுக்கு நல்ல வால் போட்டு எப்போ மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி எக்ஸஸ்னால அது ஏரிக்கு வரக்கூடிய நிலைமையை நீங்களே ராயல் வெல்லூர் இன்னொரு 1 வருஷ காலத்தில் அதெல்லாம் வேலை முடித்த பிறகு நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க, 24 ஜூன் 10ஆம் தேதி நீங்கள் மீண்டும் வந்து நீங்கள் சொன்னதை செஞ்சீங்கன்றதை என்னை பாராட்டுவீங்க. கண்டிப்பாக இந்த பூங்காவை சரி செய்யணும் அப்படின்னு. பூங்காவை பார்த்தீங்கன்னா பாபி கதிரவன்
இப்போ எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு கவுன்சிலராக இருந்தாங்களோ அந்த அம்மா ரொம்ப ஆர்வமாக, அண்ணா ஐயா இந்த பூங்காவை நீங்கள் சரி செய்யணும்னு கேட்டிருக்காங்க. நான் இரண்டு மூன்று தடவை அவங்களோடும் போய் பார்த்துருக்கேன், அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், அந்த கேட்ட கேள்வி கேட்ட தம்பிக்கும் சொல்லிக்கிறேன், அந்த பூங்காவை சுத்தம் செய்து தருகின்றோம், அதை பராமரித்துக் கொள்வது அங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷன்லாம் கேட்டிருக்கோம், அவங்க அதை பண்ணுறதுக்கு உண்டான வேலையும் செய்து தருகின்றேன். ஓகே, அதாவது ஒன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூர் வாரக்கூடிய பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சிடும். அடுத்த வருஷம் பேட்டியில் நீங்கள் அதை கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அணைக்கட்டு தொகுதிக்கு உட்பட்ட எல்லா கிராமங்கள்லையும் எல்லா ஏரியாஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடற்பயிற்சி கூடம் அமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அது குறிப்பாக அருண்குமார்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருக்காப்புல, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சி கூடம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அண்ணன் கட்டுறாங்க, கேட்குறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 65-70 ஊராட்சிகளை சேர்ந்தது அணைக்கட்டு தொகுதி. ஒரு 6-7 காலத்திற்கு முன்பாக இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அருமை சகோதரர் உதயநிதி அவர்களை, மாண்புமிகு உதயநிதி அவர்களை அழைத்து வந்து அணைக்கட்டில் ஒரு பெரிய நலத்திட்ட உதவிகள் கூட்டத்தை போட்டு சற்றேறக்குறைய ஒரு ஊருன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 5 ஆம்லெட் வில்லேஜஸ் இருக்கும். நான் என்ன நினச்சேன், ஒரு 70 வில்லேஜ்னா 70 பஞ்சாயத்துனா 70 பஞ்சாயத்தில் கிரிக்கெட் பேட்டு வாலிபாலு ஃபுட்பாலு அதுக்கு உண்டான தேவையானதுனா டெல்லியிலேருந்து வர வச்சு ஒரு தமிழ்மார்களை கொடுக்கலான்னு பார்த்தோம். அங்கே தான் பிரச்சனை வந்துச்சு. ஒரு ஊராட்சி என்று சொன்னால் 7 குக்கிராமங்களை கொண்ட ஒரு 5-4 கொண்டதாக இருக்கும். அவங்க எல்லோரும் சேர்ந்து எங்கள் ஊரில் கூட ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது, எங்கள் ஊரில் நாங்கள் வாலிபாலர், சற்றேறக்குரிய 250 பேருக்கு நாங்கள் அந்த கிரிக்கெட் கிட்டே எங்களுடைய இளைஞரணி செயலாளரை வச்சு கொடுத்தோம். எல்லா ஊர்லேயும் போனாங்க. ஒரு சில ஊரில் உள்ளபடியே போய் பார்க்கின்ற பொழுது இந்த வாலிபால் கிரவுண்ட் இருக்கும். வாலிபால் கிரவுண்டில் போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கே போனாலும் பார்த்தா தெரியும், இரவு நேரத்தில் விளையாடுவதற்கு எங்களை லைட் வேணும்னு கேட்டாங்க. நான் யார் யாரெல்லாம் என்னை கேட்டாங்களோ அவங்க கேட்டவங்களுக்கு அடுத்த வாரத்திலே 6 லைட் டபுள் சைடு நல்ல டபுள் டபுள் லைட் போட்டு அவங்க விளையாடுறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன். நானே எங்கன்னா போகும்போது பார்த்தா அவங்க விளையாட்டுருந்தா ஒரு பால் போட்டு வருவேன். ஓ சூப்பர். பல ஊரில் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஜிம் பொருட்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஜிம் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து ஒரு எம்எல்ஏ தரலாம், ஜிம் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து தரலாம், ஆனால் அந்த கூடம் கட்டுவதற்கு 10 லட்சம் ஆகிருந்த பொழுது எல்லா ஊருக்கும் செய்ய முடியல. இப்போது 60 நேர்கூடைகளை கட்டியிருக்கேன், ஃபேன் வச்சு லைட் வச்சு கிரேனைட் போட்டு 60-70 இடத்துல கட்டிட்டேன். இப்போ விழா மேடைகளை கட்டி கொண்டிருக்கின்றோம். ஒரு ஒரு ஊரில் ஒரு விழாவை நடத்தணும்னு சொன்னால் ஒரு விழா மேடை இருந்தால் தான் சரியாக இருக்கும், 2 ரூம் போட்டு இப்போ அந்த திட்டத்தை துவக்கியிருக்கோம் விழா மேடை ஒவ்வொரு ஊர்லேயும். அடுத்து இந்த 3 வருட காலம் இன்னும் எனக்கு இருக்குது, ஜிம் ரூமு 1 வருஷம் ஃபுல்லாக ஜிம் ரூமை கட்டி அதுக்கு ஜிம்முக்கு தேவையான பொருட்களை நான் கண்டிப்பாக செய்து தருவேன். அந்த சகோதரருக்கு உங்கள் மூலமாக அதை நான் தெரிவிக்கிறேன். அருண்குமார் மட்டும் இல்லை, அணைக்கட்டு தொகுதிக்குட்பட்ட எல்லா இளைஞர்களுக்கும் அண்ணன் தெரிவிக்கிறது அதுதான். இன்னும் சீக்கிரத்தில் அதற்கான பணிகளை கண்டிப்பாக அண்ணன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. அடுத்து இந்த தார்வடி சாலையில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி தந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு கார்த்திக்ன்ற ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. ஆமாம், அவர் ஏன் கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், அணைக்கட்டில் பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கேன், டிசி குப்பத்தில் கட்டியிருக்கேன், கரடிகூடியில் கட்டியிருக்கேன், ஒடுகுத்தூரில் கட்டியிருக்கேன். அந்த சாலைகள் எங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபேன் லைட்டு கிரேனைட்டோடு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். தார் வழி மூளைகேட்டு பக்கத்திலே ஒரு 1 கிலோமீட்டரில் மூளைகேட்டில் கட்டியிருக்காங்க, தார் வழியில் ஏன் கட்டலன்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் 3 வருஷமாக தார் வழியில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு தேடுறேன். அது அரசு புறம்போக்காக இருந்தால் கட்டிடலாம், நாங்கள் கட்டுறோன்ற நினைக்கிற இடம் நீர்வழி புறம்போக்கு மோர்தனா கால்வாய் வரக்கூடிய இடமா இருக்குது, பார்த்துனே இருக்கிறோம். யாராவது ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருந்தா கூட அரசு புறம்போக்காக இருந்தால் விரைவில் அந்த இடத்துல கட்டுவதற்கு உண்டான ஏற்பாடு இருக்குது. அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டு பற்றியும் கேட்கலாம். ஓகே, அடுத்த வருஷத்துக்குள்ளவே இந்த பஸ் ஸ்டாண்டும் சீக்கிரத்தில் கட்டப்படும், கிரானைட் வச்சு ஸோ ஃபேன் போட்டு லைட்டு போட்டு நிச்சயமாக அண்ணன் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் எங்களுடைய ராயல் வெல்லூர் டீம் சார்பாக நாங்கள் கேட்கக்கூடிய அந்த ஒரு சில கேள்விகளுக்கு நீங்கள் அவ்வளோ சூப்பராக பதில் சொன்னீங்க. ஏன்னா எதுவுமே முடியாதுன்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது, எல்லாமே முடியும் அப்படின்ற பதில் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் வளர்கிறப்ப இப்படி தண்ணி ஊற்றுனா அந்த மரம் எவ்வளோ அழகாக வந்து வளர்ந்து நிற்குமோ அப்படிப்பட்ட உங்கள் வார்த்தைகள் எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கணும். இது மூலிமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நேயர்களுக்கு? உங்களுடைய ராயல் வெல்லூருக்கு வந்து வியூவர்ஸ் அதிகம், வெல்லூரில் ராயல் வெல்லூருக்கு வந்து வியூவர்ஸ் அதிகம். உங்களை நான் கேட்டுக்கொள்வது, விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றது, விமர்சனங்கள் கொடுங்க. குறிப்பாக என் தொகுதி அணைக்கட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் என்ன சொன்னாலும் கூடிய வரையில் முடிந்த அளவிற்கு நான் செய்து விடுவேன். நீங்கள் ஏதாவது திட்டணும்னு நினச்சின்னா கூட உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு என்கிட்ட திட்டுங்க,
இல்லை உங்களுடைய சஜஷனை சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் அதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். இந்த மொட்டை கமெண்ட்ஸ் மட்டும் கீழே போடாதீங்க, உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு இந்த எம்எல்ஏ நந்தகுமார் இதை சொன்னார் செய்யவில்லை என்று சொன்னால், மறதி என்பது மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்கும், இதை சொன்னார் இதை செய்யவில்லை என்று என் தொகுதி மக்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை நாடி வருவேன், என்னால் முடிந்ததை செய்வேன். உங்களுடைய விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றது. உங்களுடைய ராயல் வெள்ளூருக்கு என்னுடைய நன்றி, வணக்கம்.